இன்றைய தேவ வார்த்தை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் பரிசுத்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் நேசித்து வாசிக்க வேண்டும். தகப்பனுடைய வார்த்தைகள் பிள்ளைக்கு வழிகாட்டுதலாய் இருப்பது போல தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையின் குழப்பமான பயம் நிறைந்த சூழ்நிலையிலும் நமக்கு வழிகாட்டுதலாய் இருக்கும். பரிசுத்த வேதத்தில் யோசுவா என்கிற தலைவன் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளான வேத வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடந்தால் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையிலோ நாம் பரிசுத்த வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதன்படி நாம் தினந்தோறும் நடக்கும் போது நமக்குள் மிகுந்த சமாதானம் இருக்கும். உலகமே கலங்கி போயிருந்தாலோ வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இடறி போக தேவன் அனுமதிக்க மாட்டார்.